ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா புதுசாக யூடியூப் ஓப்பன் பண்ண சேனல் ஓப்பன் பண்ணதுனால கண்டென்ட் எதுவுமே கிடைக்கல. சரி, என்னடா பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் ஒர்க்கும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ நான் ஒரு புது ட்ரெட்மில் வாங்கினோம் நம்ம வீட்டுக்கு. அதோட அன்பாக்சிங் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்கிட் ப்ராண்டில் தான் வாங்கினோம். இது கல்ட் ஸ்போர்ட் வெப்சைட்லேருந்து வாங்கினது. ஏன்னு கேட்டிங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாமே செக் பண்ணியாச்சு. அதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அமௌண்ட் ஒரு 5000 நமக்கு லெஸ்ஸாக கிடச்சிது. சரி வாங்க, நம்ம அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட வெயிட்டு கிராஸ் வெயிட் வந்து 82 kg. பயங்கரமான வெயிட்டு. நம்ம மாடியில் தான் 2 kg இருக்கு. அது கொண்டு வரது கூட பாடாத பாடு இருக்கும். இதோட நெட் வெயிட் வந்து 72 kg. இது நம்ம கூட ஒரு மசாஜர் நம்ம வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்திருக்காச்சு. நம்ம ஃபிட் பண்ண தேவைப்படுற நட்டு போல்ட்டு கூட டூல் கிட்டும் கொடுத்துருக்காங்க. இது மசாஞ்சரு, இது தின் வேஸ்ட் பேனல், அது பெல்ட்டு, அது நம்ம தம்பிள்ஸு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ட்ரெட்மில். இதை நான் இப்போ ஃபிட் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேனுவல் ஃபிட்லாம் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் தான். இதை நம்ம பார்த்து பார்த்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி சொன்னா நட்டை காட்டு சொன்னான். Yeah.
இதெல்லாம் நம்ம கையால் டைப் பண்ணியிருந்தோம், இப்போ ஸ்பேனர் யூஸ் பண்ணி டைப் பண்ணியிருந்தோம், டைப் பண்ணால் முடிஞ்சு. ஒரு வழியாக நம்ம ட்ரெட்மில்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னா, எதுக்கு இந்த ட்ரெட்மில்லை நான் சூஸ் பண்ணேன் அதை சொல்லி தான் ஆகணும். நான் ஒரு 2-3 weeks வந்து கொஞ்சம் பயங்கரமாக தீயாக ரிசர்ச் பண்ணேன். அப்போது அப்படி பார்க்கும்போது நம்ம மெயினாக ஃப்ளிப்கார்ட் அமேசான் தான் பார்ப்போம். அந்த இதில் பார்க்கும்போது ஒரு 5-6 products வந்து ஒரு 30-35,000 குள்ள வந்து நான் பார்க்கும்போது ஆர்பிஎம் ஃபிட்கிட்டில் இருந்த 3 models அப்புறம் வேறு பிராண்டெல்லாம் இருந்தது. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா பண்ணுறது, எதை சூஸ் பண்ணுறதுனே தெரில. சரி நம்ம டெய்லியும் செக் பண்ணி பார்ப்போம், யூடியூப் வீடியோஸ் அது இதுன்னு பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ட்டலாம் கேட்டு இது பண்ணலான்னு பார்க்கும்போது எனக்கு சரியாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அப்புறம் தான் நான் அந்த கல்ட் ஸ்போர்ட் இந்த இது வாங்கின வெப்சைட்டு கல்ட் ஸ்போர்ட்டில் பார்க்கும்போது இந்த மாடல் இருந்தது. என்னோடய பட்ஜெட் வந்து 30,000 போட்டிருந்தேன். இது எப்படி எனக்கு மைண்டில் வந்துச்சுன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது இதோட விலை வந்து 40,000 இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, ஆனால் அந்த கல்ட் ஸ்போர்ட்டில் வந்து 35,000 தான் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா அதில் ஒரு 2,000 லெஸ்ஸு அந்த இதெல்லாம் இருந்தது. சரி ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம மெயினாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. இதில் பீக் பவர் வந்து மோட்டாரோட பீக் பவர் 2 HP மேலே இருந்தது. மற்ற நான் சொன்னேன்ல ஆர்பிஎம் வேறு ப்ராடக்ட் ஃபிட்கிட்டு, இதில் வேறு ப்ராடக்ட் பார்க்கும்போது 1.25, 1.75 அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து மற்றதில் 10 kilometers 14 kilometers தான் இருந்தது, இதில் வந்து 16 kilometers வரைக்கும் இருந்தது. மெயினாக இன்னொரு ரீசன் என்னென்னா, நான் நிறையா யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க ட்ரெட்மில் யூஸ் பண்ணுற வீடியோவை போடுவாங்க. அப்போ பார்க்கும்போது அந்த ட்ரெட்மில்ல பயங்கரமாக வைப்ரேஷன் அவங்க யூஸ் பண்ணும்போது, அப்போ அந்த பெல்ட்டில் அவங்க ஓடும்போது பயங்கரமாக ஒரு பெண்டார மாதிரி இருந்தது. சரி மெயினாக அது என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, மற்ற ட்ரெட்மில் எல்லாமே 35 kg 45 kg 50 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. என்னடா நம்மளே ஒரு 90 kg இருக்கும், எப்படி அந்த இது வாங்கினோம்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா என்னான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அப்புறம் எல்லாமே வச்சு பார்க்கும்போது இந்த ட்ரெட்மில் தான் சொன்னோம்ல 72 kg இருக்குது, மற்றதாக கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸில். அப்போ இதுதான் நம்மளுக்கு நல்லா சூட் ஆகும். அப்புறம் இன்னொன்று, என்னோடய வெயிட் வந்து 87 kg. அப்போ நம்ம என்ன வெயிட் இருக்குமோ அதுலேருந்து ப்ளஸ் 20 kg உள்ள ட்ரெட்மில் தான் வாங்கணும். அப்போ இதில் வந்து 120 kg வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 10 kg வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதனால தான் மெயினாக நான் சூஸ் பண்ணேன். ஆனால் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் மற்ற ட்ரெட்மில் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸையும் சரி இதுலேயும் சரி இதில் தான் எனக்கு ஸ்பெஷலாக தெரிஞ்சுது. அப்புறம் யூஸ் பண்ணியும் பார்த்தேன், இதில் அந்த வைப்ரேஷன் அந்த இதே இல்லை. என் ஒய்ஃப் நான் ஓடும்போது என் ஒய்ஃபை பார்த்து செக் பண்ண சொன்னேன், ஒன்றுமே ஒரு அதிர்வு எதுவுமே இல்லை, பெண்டாகவே இல்லை. அதனால தான் நான் மெயினாக இதை சூஸ் பண்ணேன், இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். அப்போ நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் பார்த்து வாங்கணும். ஓகே, இப்போ நம்ம ட்ரெட்மில்லோட அதோடய ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். இது நம்மளோட ட்ரெட்மில், இப்படி வந்தால் பின்னாடி மசாஜர் இருக்குது. அப்புறம் அவங்க ஒரு 1 kg வெயிட்டில் 2 dumbbell கொடுத்துருக்காங்க. ஓகே நம்ம இப்போ ஆன் பண்ணலாம். இதில் இருக்க பட்டன்ஸ் சொல்லிக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்பீட் பட்டன், அதே இதில் வந்து இங்கேயும் நம்ம பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, கூட்டுறது குறைக்கிறது. அப்புறம் மோடு, நம்ம என்ன மோடுக்கு வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட்டு ப்ரோக்ராம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு 3 kilometers எத்தனை மணி நேரத்தில் போகலாம் அதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். இது இன்க்ளைன், அப்புறம் இதில் ஆட்டோ இன்க்ளைன் இருக்குது.
நம்ம பட்டன் அமுக்கினா 15 லெவல் இன்க்ளைன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எது அவசியமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் இதில் வந்து ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க, மெயினாக ப்ளூடூத் இருக்குது, யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒரு சின்ன இதுனா, எல்லா ட்ரெட்மில் இருக்கிறதா ஸ்பீக்கர் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் லோவாக இருக்குது. சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன், நம்ம ட்ரெட்மில் இருக்க சுவிட்சையும் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ கீ கொடுத்துருக்காங்க, இந்த கீயை நம்ம யூஸ் பண்ணோம். இது இதில் இதில் மேக்னெட் பவரில் இது இருக்குது, இது இதில் வச்சா தான் அது ஸ்டார்ட் ஆகும். இதை நம்ம டிஷர்ட்டில் இல்லையாவது மாட்டி வச்சுக்கலாம், அப்போ தான் இது ரன் ஆகும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்தோம்னா, இது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0.8 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் மெதுவாக. அப்படியே நம்ம இதை யூஸ் பண்ணியும் ஸ்பீடை கூட்டிக்கலாம். அப்புறம் இதில் பட்டனும் கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஒரு 6 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகும்போது நம்ம அப்படியே லைட்டாக ஜாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவோம், டிக்ரீஸ் பண்ணுவோம், பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, இது என்னோடய சஜஷன், வாங்குகிற வரைக்கும் நல்லா இருந்தது. ஓகே, நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், இதை ஃபுல்லாக குறைச்சிட்டு அப்புறம் ஸ்டாப் பட்டன் இருக்குது, ஸ்டாப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம கீயை எடுத்து போட்டுடலாம். அப்புறம் மசாஜர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம அப்படியே ட்ரெட்மில் யூஸ் பண்ணிட்டு இது போட்டோம்னா செம பவராக இருக்குது, நல்லாயிருக்கு, ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. இது யூஸ் பண்ணியே சிம்பிள் தான், இதுக்கு செப்பரேட் லைன் கொடுத்துருக்காங்க, சுவிட்ச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது ட்ரெட்மில் வாங்குற மாதிரி இருந்தால் இதையும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. அப்புறம் நம்ம ட்ரெட்மில் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஏரியா ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னா, நான் டோர் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன், திறக்கும் போது செய்யும்போது சின்ன டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போது ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். இதில் ஹைட்ராலிக் ஜாக் கொடுத்துருக்காங்க, இப்போ எப்படின்னு எடுத்துக்காட்டோம். அதுக்கு அடியில் தான் ஹைட்ராலிக் இது இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஜஸ்ட்டு சும்மா கால் யூஸ் பண்ணி இப்படி தட்டிட்டா போவோம், இறங்கிடும். அது இறங்க மெதுவாக இறங்கிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ட்ரெட்மில் வாங்குற மாதிரி இருந்தால் இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.